உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. சக்தி, ரோட்ல நடந்து வரும்போது சரணியாவுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. ஐயோ, இப்ப சரணியா நீ எங்க இருக்காங்கக்கா? நீங்க அவங்கள எங்க வச்சு பாத்தீங்க? அவளை சங்கிலி ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போயிட்டான் சக்தி. சங்கிலி மூஞ்ச மறைச்சி துண்டு கட்டியிருந்தான். எனக்கு என்னமோ தப்பா படுது சக்தி, சரணியாவுக்கு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. அக்கா, அவங்க எந்த பக்கமா போனாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சிமெண்ட் ரோட்டு வழியா ஆட்டோ போச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சக்தி. சங்கிலி எதுக்காக சரண்யானிய கூட்டிட்டு போனான்னு தெரியலே. ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்குள்ள சரண்யானிய சங்கிலி கிட்ட இருந்து காப்பாத்தணும். வாயு வைரமா இருக்கிற பொண்ணு எங்க போனா என்ன ஆனாலும் ஒண்ணும் புரியலையே. ஒன்னும் ஆகாதுமா, பயப்படாத. புள்ளத்தாச்சு பொண்ணாச்சியம்மா. மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா வா, யாருன்னு பாக்க வா வா. மீனாட்சியம்மா, நீயாம்மா, நம்ம பக்கத்து வீட்டுக்கார அம்மா தான். என்னம்மா என்ன விஷயம்? மீனாட்சியம்மா, ரங்கநாயகியோட பொண்ணு உங்க வீட்டுல தானே இருந்தா? ஆமா, இங்கதான் இருந்தா. உங்க அம்மா வீட்டுக்கு போன சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். மா, அந்த பொண்ணு ரோட்ல வரும்போது மயங்கி விழுந்துருச்சுமா. என்னம்மா சொல்றீங்க? தண்ணி தெளிச்சு எழுப்பினப்ப அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா. ஐயோ, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணோம், அது வரத்துக்குள்ள ஒரு ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. ஆட்டோவா? ஆட்டோல யார் வந்தாங்க? அது எனக்கு தெரியலம்மா, ஆனா அவங்க நல்லவங்க இல்லைன்னு மட்டும் மனசுல பட்டுச்சு. அதான் உங்களை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. நான் வரேம்மா. ஆ சரி மா. ஐயோ, என்ன யமுனா இது? அம்மா, சரண்யாக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போதுமா? அதாம்மா, எனக்கும் பயமா இருக்கு. பார்க்க பாவமா இருக்கு. பேசாம விட்டுலாமா? பாவம் பாக்குறீங்களா? இங்க வா, இங்க வா. பாவமா பாக்குறேன்.
பாவம் என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. அம்மா இந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. யாரோ ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரு என்னன்னு ஒண்ணும் புரியலையே. அவங்க எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஐயோ ஒரு விவரமும் தெரியலையே. இப்ப அவளை நான் எங்கன போய் தேடுவேன்? அவளை நானே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுருக்கணும். அத நான் செய்யாம விட்டுட்டேனே. இப்ப அவளுக்கு என்ன நடந்தாலும் ஏன் மேலதானே பழி வந்து விழும். ஐயோ அம்மா தாயே, என்னை எதுக்கு இப்படி சோதிக்கிற? இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்தனா நான் என்னதாம்மா பண்ணுவேன்? தாயே நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ உடனே வருவியே, இப்ப வரமாட்டே அம்மா தாயே. மீனாட்சி, அம்மா தாயே நீ வந்துட்டியம்மா. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா மீனாட்சி? தாயே என்னோட பிரச்சனைய தீர்த்து வை. தாயே உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சரண்யா எங்க இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா, ஆமா. சரண்யா இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு அடையாளம் காட்டு. அவளை நான் காப்பாத்தணும். நான் சொல்ற வழியில நீ போனா சரண்யாவை பார்க்கலாம் மீனாட்சி. அதுக்கான வழிய சொல்லு தாயே. அந்த வழியிலேயே நான் போறேன். இங்க இருந்து நேரா போனா ஒரு பிள்ளையார் கோவில் வரும். அந்த கோயில இருந்து ஒரு மண் பாதை பிரிஞ்சு போகும். அதுல நீ போய்கிட்டே இருந்தா கடைசியில ஒரு இடம் மட்டும் தனியா இருக்கும். அதுக்குள்ளதான் சரண்யா இருக்கா. அப்படியாமா? அவ பிரசவ வழிய துடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, நீ போய் அவளை உடனே காப்பாத்து. நான் உன் கூடவே உனக்கு துணையா இருப்பேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. தாயே, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.